வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எஃப்எம் எஃப்எம் இனி நீங்கள் கேட்கலாம் கண்ணனின் பசியாற்றிய ராதை வழங்குபவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் கரையில் கண்ணனும் ராதையுமாக அமர்ந்திருந்தார்களாம் அந்த நேரத்தில் சிலு சிலுவென்று சுகமான காற்று வீசிக் கொண்டிருந்ததாம் கண்ணனுடைய தலையில் சூடியிருந்த மயில் பீலி காற்றில் படபடக்கும் அழகை ராதை ரசித்தவாறு இருந்தாளாம் ஆனால் கண்ணன் மட்டும் அக்கறையையே கூர்மையாக பார்த்துக் கொண்டிருந்தானாம் என்மேல் ஒரு சிறிதும் அக்கறை இல்லாமல் அக்கறையில் என்ன பார்வை கேட்டாளாம் ராதை எனக்கு பசிக்கிறது என்றானாம் கண்ணன் ராதையோ பதறிப் போனாளாம் அடடா இதோ உடனடியாக நானே சமைத்து உங்களுக்கு உணவு எடுத்து வருகிறேன் அதற்கு அக்கறையை பார்ப்பானேன் அக்கறையிலும் ஒருவருக்கு பசிக்கிறது யாரவர் ராதை கூர்மையாகத் தானும் அக்கறையை பார்த்தாளாம் அங்கே ஆலமரத்தடியில் ஒரு முனிவர் அமர்ந்திருப்பது தெரிந்ததாம் துர்வாச மகரிஷி என்றானாம் கண்ணன் அறிவே கோபத்திற்கும் அதனால் தாம் கொடுக்கும் சாபத்திற்கும் பெயர் பெற்றவர் ராதா என் மனத்தில் நீ இருக்கிறாய் அவர் மனத்தில் நான் இருக்கிறேன் அவர் என் பக்தர் சரி சரி அவருக்கும் சேர்த்தே உணவு சமைத்து எடுத்து வருகிறேன் அது இருக்கட்டும் உங்கள் மனத்தில் நான் இருப்பது பற்றி மகிழ்ச்சி ஆனால் அங்கே நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்னைத் தவிர வேறு எந்த பெண்ணும் இருக்கக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் கண்ணன் நகைத்தானாம் இப்படி சொன்னால் எப்படி ராதா நான் நேசிக்கும் எல்லா பெண்களிடமும் உன்னைத்தானே காண்கிறேன் நல்ல நியாயம் இது உங்கள் தாயார் யசோதையிடம் சொல்லித்தான் உங்களை திருத்த முயல வேண்டும் தாயார் யசோதைக்கும் உனக்கும் ஒரே ஒரு வேற்றுமைதான் ராதா என் தாய் என்னை உரலில் கட்டி போட்டாள் நீ உன் குரலில் கட்டிப் போடுகிறாய் என் புல்லாங்குழலை இனிமை என்பவர்கள் உன் குரலை கேட்காத முட்டாள்கள் போதுமே உங்கள் புகழ்ச்சி ஆண்களுக்கு பசி வந்தால் கூடவே கவிதையும் வரும் போல் இருக்கிறது என்னை அதிகம் புகழ வேண்டாம் எப்படியும் சாப்பாடு உறுதி ராதை நகைத்தவாறே மணலை தட்டிக்கொண்டு எழுந்தாளாம் ஒரு தட்டில் உணவு கொண்டு வா போதும் துர்வாசர் பசியாரட்டும் ராதை தலையாட்டியபடி சாப்பாடு செய்து எடுத்து வர புறப்பட்டாளாம் ராதை உணவு தொட்டோடு வந்தபோது யமுனை நதியில் கணுக்கால் அளவு நீர்தான் இருந்ததாம் தானே அக்கறைக்கு போய் முனிவருக்கு உணவு பரிமாறிவிட்டு வருவதாக சொல்லி நதியில் இறங்கி நடந்தாளாம் ராதா அவளது நடை அழகைப் பார்த்து ரசித்தவாறே இக்கரையில் அமர்ந்திருந்தானாம் கண்ணன் துர்வாச மகரிஷி ஞான திருஷ்டியால் வந்திருப்பது யார் என்று உணர்ந்து கொண்டாராம் கண்ணக் கடவுள் மேல் அழியா பிரேமை கொண்ட என் தாய் ராதா மாதாவா என்னை தேடி தாங்களே வந்தீர்களா தாயே உங்களுக்கு பசிக்கிறதென்று அவர் சொன்னார் என்னை தாய் என்கிறீர்கள் நீங்கள் பசிக்கும் குழந்தைக்கு உணவு தர வேண்டியது தாயின் பொறுப்பல்லவா எனக்கு பசிப்பதை பற்றி மட்டும் தானா சொன்னார் கண்ணனுக்கும் பசிக்குமே அதை பற்றி சொல்லவில்லையா அதையும் தான் சொன்னார் ஆனால் நீங்கள்தான் முதலில் பசியார வேண்டும் கணவர் காத்திருக்கலாம் குழந்தை காத்திருக்கக்கூடாதல்லவா ராதை இலை விரித்து வெகு பிரியமாக உணவு பரிமாறினாலாம் பசியின் வேகமோ உணவின் சுவையோ எது காரணமோ தெரியவில்லை பார்க்க ஒல்லியாக இருந்த அந்த மகரிஷி ஒரு பைல்வான் சாப்பிடுவது போல் வயிறார சாப்பிட்டாராம் இந்த சாப்பாட்டு வேளையில் நடந்த இன்னொரு விஷயத்தை அவர்கள் இருவருமே கவனிக்கவில்லை யமுனையில் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்திருந்திருக்கிறது வெள்ளத்தை பார்த்த ராதி திகைத்தாளாம் தாயே எப்படி திரும்பி செல்வீர்கள் முனிவர் கவலையோடு வினவினாராம் அதுதான் எனக்கும் புரியவில்லை நான் கண்ணனாக இருந்தால் நந்தகோபர் என்னை கூடையில் எடுத்துச் செல்லக்கூடும் ஆதிசேஷனை வந்து மழை மேலே படாமல் குடை போல படம் விரித்து காக்கக்கூடும் ஆனால் நான் கண்ணன் அல்லவே ராதிதானே எனக்கு இந்த நதி வழிவிடுமா என்ன ஏன் விடாது இன்று இதோ இந்த கணம் துர்வாச மகரிஷி எதுவும் சாப்பிடாமல் கடும் உபவாசம் இருப்பது உண்மையானால் யமுனை வழிவிடட்டும் என்று சொல்லி பாருங்கள் வழி கிடைக்கும் நதியை கடந்து கண்ணனிடம் சென்று விடுங்கள் ராதை கலகலவென சிரித்தாளாம் என் கண்ணெதிரே நீங்கள் வயிறாறு உணவு உண்டிருக்கிறீர்கள் நான் தான் நிலை போட்டு இருக்கிறேன் அப்படி இருக்க இப்படி ஒரு பொய்யை சொல்ல சொல்கிறீர்களே தாயே அது பொய்யா நிஜமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது யமுனை நதியின் பாடு நீங்கள் ஏன் அலட்டிக் கொள்கிறீர்கள் சொல்லித்தான் பாருங்களேன் ராதே வியப்போடு யமுனை நதியின் கரையில் நின்று இன்று இதோ இந்த கணம் வரை துர்வாச மகரிஷி எதுவும் சாப்பிடாமல் கடும் உபவாசம் இருப்பது உண்மையானால் யமுனையே வழிவிடுவாயாக என்று கூறினாளாம் மறுகணம் யமுனை இரண்டாக பிளந்து ராதை நடந்து செல்லும் வகையில் வழிவிட்டதாம் ஆச்சரியத்தோடு விறுவிறுவென்று நடந்து கண்ணன் இருக்கும் கரைக்கு வந்து சேர்ந்தாளாம் ராதை மறுகணம் நதி மீண்டும் இணைந்து வழிமறைத்து மூடிக்கொண்டதாம் ராதையின் முகம் கோபத்தால் சிவந்ததாம் என்ன ராதா நீ அனைத்தையும் கரை கண்டவள் என்பது உண்மைதான் போலிருக்கிறது இன்று இக்கரை அக்கரை ரெண்டையும் கண்டுவிட்டாயே நான் கரை கண்ட லட்சணம் இருக்கட்டும் யமுனை இப்படி துர்வாசருக்கு பயப்பட வேண்டாம் அவர் சபித்து விடுவாரே என்பதற்காக அவர் சொன்ன பொய்க்கெல்லாம் இந்த நதி துணை போகிறது கண்ணன் நகைத்தவாறே கேட்டானாம் அப்படி என்ன பொய்க்கு துணை நின்றது இந்த நதி இன்று இதோ இந்த கணம் வரை துர்வாச மகரிஷி எதுவும் சாப்பிடாமல் கடும் உபவாசம் இருப்பது உண்மையானால் யமுனை வழிவிடட்டும் என்று சொல்லச் சொன்னார் என் சாப்பாட்டை வயிறார சாப்பிட்ட உங்கள் பக்தர் அவர் சொன்னதை சொன்னேன் இந்த பாலும் நதி அந்த பொய்க்கு உடன்பட்டு வழிவிட்டிருக்கிறது இந்த நதியை என்ன செய்தால் தகும் வா உண்மையை தெள்ளத் தெளிவாக உணர்ந்த நதியை மலர்தூவி வழிபடுவோம் நீங்களுமா அதை உண்மை என்கிறீர்கள் அப்படியானால் என் கண்ணால் பார்த்தது பொய்யா கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் பொய்யாக இருக்கலாம் தீர விசாரிப்பதுதான் மெய் துர்வாசர் உபவாசம் இருந்தார் என்பது சத்தியம்தான் நதிகள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்கும் அது எப்படி சத்தியமாகும் ராதை வியப்போடு விசாரித்தாளாம் கண்ணன் சொன்னானாம் அன்பே ராதா எனக்கு பசிக்கிறது என்றேன் ஆனால் ஒரு தட்டு உணவே போதும் என்றேன் நீ துர்வாசருக்கு உணவு படைத்தாய் அந்த முனிவர் தன் இதயத்தின் உள்ளிருக்கும் எனக்கு நைவேத்தியம் செய்வதான பாவனையுடன் உணவு முழுவதையும் உண்டார் அதனால்தான் நான் உண்ணும் அளவு அதிக உணவை அந்த ஒல்லியான முனிவரால் உண்ண முடிந்தது அவர் உண்ட உணவின் பலம் என் உடலில் கூடிவிட்டது என் பக்தர்களின் பக்தியால்தான் எப்போதும் எனக்கு பலம் கூடுகிறது இனி நீ வற்புறுத்தினாலும் கூட என்னால் சாப்பிட முடியாது வயிறு நிறைந்திருக்கிறது இந்த ரகசியத்தை என் அறியவில்லை ஆனால் யமுனை அறிவாள் அதனால்தான் அவள் விலகி வழிவிட்டாள் கண்ணன் சொன்னதை ராதை வியப்போடு கேட்டுக்கொண்டிருந்தாளாம் கண்ணே ராதா எந்த மனிதன் தான் செய்யும் எந்த செயலையும் தன் உள்ளிருக்கும் இறைவனுக்கு சமர்ப்பணம் என நினைத்து செய்கிறானோ அவனை எந்த துன்பமும் பாதிப்பதில்லை ஏனெனில் அவனுக்கு நேரும் துன்பத்தை எல்லாம் அவன் இதயத்தின் உள்ளிருக்கும் இறைவன் தாங்கிக் கொண்டு விடுகிறான் ராதை ஒரு பேருண்மையை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் மலர்ந்து சிரித்தாளாம் ஆனால் ராதா நான் எப்போதும் சூடாக எதையும் சாப்பிடுவதில்லை என்றானாம் கண்ணன் ஏன் என்று கேட்டாளாம் ராதை நீ என் உள்ளத்தில் இருக்கிறாய் உனக்கு சூடு பொறுக்காது என்றானாம் கண்ணன் ராதை கலகலவென மலர்ந்து சிரித்ததைக் கேட்டு அக்கறையில் இருந்த துர்வாசரின் மனமும் மகிழ்ந்ததாம் நம்முடைய மனமும் மகிழ்கிறதல்லவா தமிழசேஃபில் நேர்கள் இதுவரை கேட்டது கண்ணனின் பசியாற்றிய ராதை வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் தொடர்ந்து நிந்திரங்கள் இது உங்கள் தமிழசேஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்